Welcome to YK Food Wing. இன்னைக்கு நம்ம சேனல் எல்லாம் பண்ண போறோம்னா பகேட் சிக்கன் முழு கோழியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மூயில் குச்சியில சென்டர்ல வச்சுட்டு அப்படியே பகிட்டு இந்த பகிட்டை கோத்துட்டு டின்ன அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு தந்தூரி ஸ்டைலில். அப்படியே மேலே நெருப்பு போட்டு சுடு போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள் இப்போ எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு கழுவலாம், மஸ்தா கழுவலாம். தண்ணி ஊற்றி உள்ளெல்லாம் கை விட்டு நல்லா க்ளீனாக கழுவணும். சிக்கன் அண்டே 3 கிலோ சிக்கன் இது, நல்லா கழுவணும். க்ளீனாக கழுவுன சிக்கனை ஸ்கின் அவுட் பண்ணிட்டு லைன் போட்டு எட்டினு வந்துருது. இது வந்து கொழுப்பு, இது வந்து பிச்சு போட்டுடணும். 3 கேஜி சிக்கனை நம்ம ஒண்டா சாப்பிட போகிறோம். சிக்கனை வாஷ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பகீர் சிக்கன் செய்யறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் டிஷ் தான். தந்தூரி மசாலா கடையில் வாங்கினுட்டு 2 முட்டை ஊற்று, மிளகாத்தூள், தனியா தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தடுவிட்டு சிக்கன் வந்துட்டு அந்த குச்சியில் மூங்கில் குச்சியில் இப்படி நிற்க வச்சுட்டு பகீட்டை கவுத்துட்டு நெருப்பு ஃபுல்லு சுற்றி போடணும். வேலை அவ்வளோ இல்லை, ஈஸியாக பண்ணிட்டு நல்லா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு மசாலா கலக்கலாம். இப்போ மசாலா கலக்குறோம். பகீட் சிக்கனுக்கு தந்தூரி மசாலா ரெடி பண்ணுறோம், செம்மையாக மசாலா ரெடி பண்ணுறோம், சூப்பராக ரெடி பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு தனியாத்தூள், நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள், ஆச்சி காஷ்மீர் மிளகாத்தூள். நெக்ஸ்ட் வந்துட்டு இது அந்த அந்த டப்பா கொடு, தந்தூரி மசாலா, தந்தூரி மசாலா கடியில் கேட்டு வாங்கினது வந்து தந்தூரி மசாலா, அது அது போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சால்ட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதா அதில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இப்போது கொஞ்சம் இந்த மசாலா அந்த இஞ்சி பூண்டில் கொஞ்சம் பெசினோம். அதே இதோ இப்போ வந்துட்டு நம்ம தந்தூரி மசாலா வந்துட்டு தண்ணி ஊற்றியெல்லாம் பெசிக்கூடாது, சும்மா வேஸ்ட். அது இப்போது நம்ம வந்துட்டு அதில் முட்டை ஊற்றுறோம். முட்டை அடித்து 2 முட்டை ஊற்றுறோம். 1 முட்டை ஊட்டியாச்சு, 1 முட்டை வச்சு ஊற்றுறான். இங்கே ஊற்று, ஆ முட்டையை ஊற்றி நல்லா இப்படி பெசினோம். மிக்சிங் அப்போ அந்த முட்டை ஸ்மெல்லு கில்லு தந்தூரி வாசனை சும்மா எப்படி தரமாக இருக்கும். முட்டை ஏன் ஊற்றுறதுனா முட்டை கவுச்சி கீச்சு அதெல்லாம் ஒன்றும் அடிக்காது. முட்டை வந்துட்டு அந்த மசாலா திக்காக இருக்கிறதுக்கு, பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு. தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு அளவு தெரியாது, தண்ணி மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள் முட்டை ஊற்றி எப்படி இது பேஸ்ட் மாதிரி. அதனால வந்துட்டு இந்த மசாலாக்கு வந்துட்டு இது ஊற்றுறோம். இப்போ மூங்கில் வந்துட்டு வெட்டி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டுக்கிறோம் க்ளீனாக. அது மட்டும் மண்ணில் பொதிக்க போகிறோம். மூங்கிலை மசாலாவும் ரெடி பண்ணுக்கிறோம். நல்லா கலக்கணும் மசாலா, டேஸ்ட் ஆகிற இருக்கும். கல்கி ஆயிடுச்சு, வேணாண்ணா. இப்போ நம்ம வந்து சிக்கனில் மசாலா தடவு போகிறோம். நல்லா தூக்கலாம் தடவணும் மசாலா. நல்லா உள்ளெல்லாம் தடுவணும் மசாலா. அப்போ உள்ளக்கிற போன் உள்ள அதுலாம் நல்லா எங்கே பாரு கேப் கேட்டு பாருங்க, கேப்பு லைன் போட்டுக்கிறோம். அதுலலாம் கூட தடுணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அப்படியே வந்துட்டு அது மசாலாவோட மசாலா டேஸ்ட் அதோட டேஸ்ட்லாம் நல்லா உள்ளே ஊறும். அப்போ தந்தூரி நம்ம மசாலா தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறணும். 5 நிமிஷம்லாம் 1/2 ஹவர் ஊறினா தான் மசாலாலாம் உள்ளே நல்லா இஸ்துன்னு நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் உள்ள கறி உள்ள இறங்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம பள்ளம் தோண்டி இந்த குச்சை நெட்டை வைக்கிறோம். மசாலா ஊறட்டும், இப்படியே எலையை கோத்து வச்சுருது. கொஞ்சம் மசாலா ஊறுத்துக்கு இப்போ நம்ம குழி தோண்டி பதிக்க போகிறோம். குழி தோண்டி வந்துட்டு மூங்கில் குச்சி வந்து நெட்டைக்கு போகிறோம். பள்ளம் தோண்டுக்கிறோம், பள்ளம் தோண்டுக்கிறேன்னு போவோம். நெட்டைக்கிறோம் நல்லா, நம்ம டைட்டாக நெட்டைக்கணும். கேட்டால் தத்திந்தோ மூங்கில் உள்ள பயிற்சி இங்கே பாரு.
ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்குது முங்கில் நல்லா டைட்டாக பிடிச்சுங்குது. நம்ம மேலே இருக்கிற மண் இன்னும் கொஞ்சம் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் பேக்கிங் கொடுக்கணும். இப்போ நம்ம வாழையில கட் பண்ணிட்டு சென்டரில் வைக்கிறோம். ஏன்னா இந்த ஜூஸ் ஜீஸ் எல்லாம் இறங்குவோம். இது அப்படியே லேண்ட் பண்ணுறோம். வாழையில வச்சாச்சு, மஸ்தா வச்சாச்சு நம்ம வாழையில. இப்போ ஏன் வாழையில வச்சுக்கிறோன்னா கீழே மண் தூசி அதெல்லாம் இருக்குது. இப்போ சிக்கன் கழுவி கூட விழுந்துடும் வெந்து. இப்போ வெந்து கீழே விழுந்துச்சுன்னா மண்ணில் வேஸ்ட்டாக போயிடும். வாழையில வச்சோன்னா வாழையில ஊயும் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதனால வாழையில வச்சுக்கிறது மேலே. இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சு ஒரு 25 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மசாலா ஊறிக்குது. இங்கே பாருங்கோ நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு அந்த இடத்துல போய் வைக்க போகிறோம், பக்கெட் சிக்கனில் மூங்கில் குச்சியில். இப்போ நம்ம அந்த சிக்கனை பாட்டு பாடிட்டுன்னு போகிறோம். என்ன பாட்டு? நம்ம பசங்க காஸ்டியூமெல்லாம் ரெடி பண்ணிட்டு, நம்ம பசங்கோ காஸ்டியூம் பாருங்கோ, இந்த சிக்கனுக்கொசரம் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு ஒரு சாங் டான்ஸ் ஆட போகிறாங்கோ. அது அப்படியே பாருங்கோ. சரி 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 சரி, எல்லாம் நோருங்க நோருங்க. எப்படி இருந்துச்சு சாங்கு? இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை வைக்க போகிறோம். சிக்கன் நல்லா வரணும் கக்கா. சிக்கனே வச்சாச்சு பிளேஸில். ஓகே, சிக்கனை வச்சாச்சு குச்சில. இப்போ நம்ம வந்து டப்பா எடுத்து டின் எடுத்து சிக்கனில் கோக்க போகிறோம். எடுத்து தின்ன கோத்தாச்சு. கோத்துட்டு ஒரு கல் மேலே வெயிட். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடினா ரெடி ஆயிடுச்சு இல்லை, இன்னும் நெருப்பு கொளுத்தணும். நெருப்பு கொளுத்திருந்தோம் சிக்கன் வந்துட்டு ஃபுல் பர்ஃபெக்ட் ரெடி. இப்போ நாங்கள் நெருப்பு கொளுத்துக்கு வெறுக்கு பொறுக்கி நேரத்துக்கு போகிறோம். காஞ்சாலே வெறுக்கலாம், பொறுக்கி நட்டு கொளுத்துறோம். இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டு காஞ்ச எல்லாம் வெறுக்கெல்லாம் பொறுக்கின்னு வந்து போட்டாச்சு பக்கி சிக்கன் மேலே. இப்போ ஒரே ஒரு தீக்குச்சி தான் அந்த பக்கி சிக்கன் ரெடியாக போகுது. மனோஜ் வந்துட்டு ஒரு பாட்டு பாட்டுனே பற்றிக்கு போகிறான். பத்தி குச்சி பத்தி காதடா ஆனா இன்னும் தீக்குச்சி பத்திக்குச்சே. நம்ம நெருப்பு தொடர்ந்து தொடர்ந்து போட்டுனே இருக்கணும், அவ்வளோதான் வேலை. பாத்திரம் அப்போதும் வந்துரு வந்துரு. எல்லா இலையரா இலரா சக்குனிரா பக்கி சிக்கன் எப்படி ரெடி ஆகிக்குது? தைலாண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிக்குது. நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்க போகுது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் பக்கி சிக்கன். சிக்கன் எப்படி வந்துக்குதுன்னா நல்லா சூப்பராக வந்துக்குது. கீழே வர சுடுது. இந்த மனோஜ் பையன் லெக் பீஸ் கொடுங்கிறான். உள்ளே ஸ்கின்னு மாத்திரம் மேலே திஞ்சிக்குது. உள்ளே பார்த்தா இவ்வளோ சூப்பராக வந்துக்குது. நாங்கள் கொஞ்சம் ஜல்தி எடுத்துக்கணும், கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். நீங்கள் யார் என்ன பண்ணுதுன்னா ஜல்தி எடுத்து சாப்பிட்ருங்க. ஆனால் உள்ளே சூப்பராக எங்கே பாருங்க. வாவ் பாருங்க
போக போறது தெரியதா? நான் அப்படியே கடிக்க போறேன். நான் கூறுதா எங்க ஊரு சா கடிக்க போற பாருங்க. பாருங்க பிரஸ்ட் பீஸ் உள்ள இருக்க பாருங்க எப்படி வந்துக்குதுன்னு. சூப்பர் டேஸ்ட். இப்போ நம்ம இந்த ஏரியாக்கு லொக்கேஷனில் வீடு எடுத்து ஹெல்ப் பண்ணுறது நம்ம டார்வின். அவன் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுறதுக்கு வரப்போகிறான். லெக் பீஸ் வந்துட்டு நம்ம டார்வின் கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் சொல்கிறான். உங்கள்கிட்ட லெக் பீஸா? எங்கிட்ட லெக் பீஸ் பாரு. டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக வெந்துட்டு இருக்குது. ஜூஸும் நல்லா இறங்கிட்டு இருக்குது. பாருங்க அருமையான டேஸ்ட்டு. தைலாண்ட் ஸ்டைலில் பண்ணிக்கிறது. சிக்கன் பீஸ் இந்த மாதிரி 100 degrees ஹீட்டில் சுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த நோய் வராது, எதுவுமே வராது. அதனால் எல்லாரும் சுட்டு சாப்பிடுங்க. மறக்காம எங்கள் ஏகே ஃபுட்வே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ரிங் ரிங் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. பீஸ் பீஸ் பாய் பாய்.